டவுட்நெட் ஆப்பை இன்று பதிவிறக்குங்கள் டவுட்நெட்டில் ஆறாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கணிதம் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம் உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் இடுங்கள் அதனை கிராப் செய்யுங்கள் உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள் டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள் டூ ஒன் டூ த்ரீ போர்ல இருந்து ஃபோர்ட்டி பைவ் டேம்ஸ் இருக்கு தென் அதுக்கப்புறம் ஆர்ங்குறது ரிலேஷன் அஸ் இன் ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு குடுத்துருக்காங்க தென் ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அண்ட் ஃபைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஓகே நமக்கு கொஷின் ஏ கொடுத்துருக்காங்க தென் அதோடைய கண்டிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னு ரிலேஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க தென் நம்ம சப்செட் எழுத சொல்லியிருக்காங்க தென் டொமைன் அண்ட் ரேஞ்சை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்து எழுதிக்கிறேன் ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் டூ த்ரீலேருந்து நமக்கு என்ன வரைக்கும் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ நான் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எழுதிட்டேன் தென் அதுக்கப்புறமேட்டு ஏ கிராஸ் ஏங்கிறது தான் சப்செட் ஸோ நான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் ஏ அப்படின்னா நம்ம என்னது ஏ அண்ட் அகெயின் இன்னொரு டைம் ஏ எழுதிட்டு அதை க்ராஸ் பண்ணணும் அது எப்படின்னு தெரியும்ல ஸோ இப்போ அகெயின் இங்கே ஏ டேர்ம் இருக்குது ஒன் டூ த்ரீலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா எப்படி க்ராஸ் பண்ணுவோம் இங்கே இருக்கிற ஒன் அண்ட் இங்கே இருக்கிற ஒன் தென் இங்கே இருக்கிற ஒன் அண்ட் டூ இங்கே இருக்க ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதே மாதிரி அடுத்து டூ ஒன் டூ டூ அந்த மாதிரி போடணும் ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதுகிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் கமா ஒன் அப்படின்னு எழுதுவோம் தென் அதுக்கப்புறம் ஒன் அண்ட் டூ சேர்த்து எழுதுனா ஒன் கமா டூ அதுக்கப்புறம் ஒன் கமா த்ரீ அதுக்கப்புறம் ஒன் கமா ஃபோர் அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒன் கமா ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் சிம்லர்லி நம்ம என்ன பண்ணணும்னா டூக்கும் எழுதணும் ஸோ டூ கமா ஒன் டூ கமா டூலருந்து தென் அதுவும் ஆகும்னா டூ கமா ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் தென் அதே மாதிரி நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிகிட்டே போனோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் கமா ஒன் அதிலிருந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கமா ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் ஓகே இதுதான் நம்மளுடைய ஏ கிராஸ் ஏ அதாவது சப்செட் ஏ கிராஸ் ஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் தென் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸோ ஆறுங்கிறது ஸ்கொயர் ஆஃப்னு நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஸ்கொயரில் எழுதணும் அதாவது நமக்கு எப்படி ஸ்கொயரில் எழுதுவீங்கன்னா இப்போது ஏ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்னோட ஸ்கொயர் ஒன் தென் அதுக்கப்புறம் டூ அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா டூ ஸ்கொயர் ஃபோர் தென் த்ரீனு எடுத்துக்கிறீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் நைன் தென் ஃபோர்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் தென் ஃபைவ்னா ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் தென் சிக்ஸ்னா சிக்ஸ் குவாரா தேர்ட்டி சிக்ஸ் ஓகேயா ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு செவன் வரக்கூடாது ஏன்னா செவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் ஸோ ஃபார்ட்டி நைன் வந்து நாட் பாசிபிள் ஏன்னா ஃபார்ட்டி நைனுங்கிறது ஃபார்ட்டி ஃபைவை விட கிரேட்டர் ஸோ அது வரக்கூடாது ஸோ நமக்கு சிக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும்தான் வரணும் ஓகே இதுதான் நம்மளோட ரிலேஷன் இப்போ இந்த ரிலேஷனை வந்து நான் செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் இது செகண்ட் ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆர் இஸ் அ சபெட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஓகே ஸோ ஆருங்கிறது ஏன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ரிலேஷன் பார்த்தோன்னா அதாவது நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ரிலேஷன் ஏ க்ராஸ் ஏல இருக்கிற டேர்ம் தான் அதாவது ஆறுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏல இருக்கிற டேர்ம்ஸ் தான் அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு தென் என்ன கேட்டிருக்காங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஓகே இப்போ நம்ம அது ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோ டைக்ராம் ட்ரா பண்ணணும் ஆரோ டைகிராம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ம்ஸ் நமக்கு ஏ க்ராஸ் ஏயில் இருக்கா ஸோ அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ம்ஸ்க்கு நான் வந்து இப்படி போடுறேன் ஓகே ஒன் டூ த்ரீலேருந்து நமக்கு ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம் ஃபோ அதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஓகே ஸோ நமக்கு ஃபைவ் சிக்ஸும் இருக்குல்ல ஸோ நான் அதுவும் எழுதிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தென் இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே ஏ க்ராஸ் ஏ தான் ஸோ ரிலேஷன் வந்து ஆறுனு இருக்கும் தென் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் தென் அதுக்கப்புறம்

மெத்தட் இப்போ நமக்கு டொமைன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி டொமைன் அப்படின்னா என்னென்னா இந்த பக்கம் இந்த இந்த சைடில் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் இந்த லெஃப்ட் சைடில் இந்த டைக்ராமில் இருக்கல இந்த டைக்ராமில் எதுக்கெல்லாம் இந்த இடத்துல இமேஜ் இருக்கோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் அதாவது எலமெண்ட்ஸ் ஏ விச் கான்ட்டை இந்த இமேஜஸ் ஓகே இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எது எதுக்கெல்லாம் இங்கே இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்டை தான் நம்ம டொமைன்னு எழுதுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னே வச்சுக்கலாம் ஏஏ வேண்டாம் எக்ஸ் அண்ட் ஒயின்னு வச்சுக்கலாம் ஸோ டொமைன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இது ஆறுத்துக்கு மட்டும்தான் இங்கே இமேஜ் இருக்குது ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் தென் ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா இங்கே ரேஞ்ச்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்போ இங்கே இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் இங்கே வந்து ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச் அதாவது ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இதுதான் நமக்கு ரேஞ்ச் அப்படி இல்லைனாலும் அந்த ரிலேஷன் டயக்ராமில் செகண்டில் வருதுல அந்த எல்லா டம்மே ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது டொமைன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் இங்கே இமேஜ் இருக்கோ அது டொமைன் ரேஞ்ச்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எததுக்கெல்லாம் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கோ அது ரேஞ்ச் தட்ஸ் ஆல்